கோயிலுக்கு பண்ற தர்மங்கள் கூட இல்ல, சாமிக்கு பண்றதுக்கு பத்து, ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. சின்ரா சார், என் பேர். உங்க பேரு? என் பேர் முத்து சார். என்ன பிரச்சனை? ஏதோ தொழில் சம்பந்தமா சொல்லணும் அப்படின்னு பேசணும். ஆமா சார், இப்ப வந்து நம்மளுக்கு எந்த தொழில் இல்லை சார். நம்ம ஊர் இந்த ஊர் தான் சார். ஊரு எப்படி காடு மாதிரி இருக்கும். ஆமா சார், நம்ம ஊர் இந்த ஊர் தான் சார். இப்போ வந்து நம்மளுக்கு எந்த தொழிலும் இல்லை. நான் ரொம்ப ஏழைப்பட்டவங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். வேலைக்கு போன விட வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. இந்த இந்த மக்களுக்கெல்லாம் இப்படிதான் வேலை இருக்கணும், இப்படிலாம் வெளில கொடுக்கூடாதுங்கிறதெல்லாம் இருக்காங்க. ஆமா சார், இப்போ அதான் சொல்றாங்க, போனாலும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வேலை பார்க்க தெரியும், எங்களும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க யாரும். அதனால இந்த தப்பு செட்டு, இந்த தப்பு செட்டுக்கு போயிட்டு தப்பு செட்டுங்கிறீங்களா? இங்கே எத்தனை பேருக்கு மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க? பத்து பேர். கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இருந்தா பாட்டு பொறுக்கிட்டு இருந்தோம், இந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இப்படிலாம் கடந்து இப்பதான் ஒரு நாலஞ்சு வருஷமா தான் இந்த ஊர் பக்கத்தே வந்திருக்கோம் நாங்களும். தப்பு சட்டம் அடிக்க தெரியுமா? அடிக்கும் சார், ரெண்டு பேருமே அடிப்போம் சார், நல்லா அடிப்போம் சார். அதுக்கு பத்து ரூபா, பத்து ரூபா, பதினஞ்சு ரூபா, பத்தாயிரம் நான் உங்க கையில கொடுத்துறேன். நீங்க முதல்ல அதை வாங்கிருங்க. வாங்கிட்டு இந்த வாரத்துக்குள்ளே அது மூணு நாலு நாள்ல வந்துருமா? சரி, ரைட். அப்ப முதல்ல வாங்கிட்டு கவலைப்படாங்க. இங்க பாருங்க, யார் நம்மளை ஒதுக்குறாங்க, இது பண்றாங்க, அப்பெல்லாம் இதை பத்தி கவலைப்படாங்க. ஒதுக்குறவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காமிக்கணும். எல்லாருமே யாராவது ஒருத்தர், யாராவது ஒருத்தர் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த உலகத்துல. யார் நல்லவன் பேர் சீக்கிரமா யார்ட்டி வாங்கிட முடியாது. அதனால குறை சொல்லும், குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். சரியா, நம்ம வேலையை பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பா தப்பு செட்டு, நீங்க இந்த மாதிரி உங்க மாதிரி கஷ்டப்படுற பசங்க இருக்காங்க. கஷ்டத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்கள் கஷ்டமே இதான் சார். இப்படி போனால் தான் சார் எங்களுக்கு குழப்பங்கிறது நிறுத்த முடியுது. ஒன்றும் இல்லை, நானும் கலையை மதிக்கிறவன் தான். அதுவும் இது பெரிய விஷயம். சரி, நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. நானும் அதை நம்பி உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க அந்த ஊரில் இருக்காங்கிறீங்க. நல்லபடியா வாழ்க்கையில இன்னும் மூணு நேரம் சாப்பிட்டேன்னு சொல்லணும். இந்த ஊர்ல நீங்க ஒரு வார்த்தைக்காக தான் இந்த உதவி, எங்களை மாதிரி இன்னும் கஷ்டப்படுறாங்க சார். நாங்க உங்களுக்கு உதவி பண்ணுவோம். நீங்க அதுக்காக தான் இந்த உதவி. நீங்க கேட்ட பணமும் இருக்கு, பழம் இருக்கு, எல்லாம் சாப்பிடுங்க, நல்லா உடம்ப பாத்துக்கோங்க. இருக்கட்டும், உங்களுக்கு நாங்க எப்படி போனாலும் சொல்றோம் சார். வாங்கிட்டு எனக்கு சொல்லுங்க, கண்டிப்பா சந்தோஷமா இருக்கு. நீங்க சரியா, இன்னும் வந்து கண் கலங்க கூடாது. நம்ம ஜெயிக்கணும், ஜெயிக்க பிறந்தவங்க நம்ம எல்லாருமே. என்னது ஜெயிக்க பிறந்தவங்க, ஜெயிச்சு காமிக்கணும். சரியா, இன்னும் தொழில் சொந்தமா தொழில் வச்சாச்சு, அதை வச்சு எப்படி முன்னுக்கு வரணுங்கிறத நல்லபடியா பாருங்க. ஓகேவா? எனக்கு என் தட்டுல சாப்பாடு இருந்தா பத்தாது, என் பகுதி தட்டுல இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்குது, அவன் நல்லா இருக்கும். அப்ப நான் கடவுளுக்கு